நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மதுரை சோலை அழகுபுரம் பகுதியில் வசித்து வரும் ஒருவருக்கு 17 வயது மகளும் 19 வயது மகனும் உள்ளனர். அவரின் மனைவி சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்தும் போனார். ஆனாலும் 2வது திருமணம் செய்து கொள்ள அவர் விரும்பவில்லை. மனைவி இல்லாத நிலையிலும் தன் குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கியும் உள்ளார். நேற்று சிறுமியின் தந்தையும் அவருடைய அண்ணனும் வேலைக்கு சென்றுவிட சிறுமி தன் தோழியுடன் வீட்டில் இருந்துள்ளார். அப்போது அதே போதியை சேர்ந்த செந்தில்குமார் வயது 36 என்பவன் இரு சிறுமிகளுக்கும் பக்காடி லெமன் மதுவை கூல்ட்ரிங்க்ஸில் கலந்து கூல்ட்ரிங்க்ஸ் என்று கூறி குடிக்க கொடுத்துள்ளான். பின்னர் செந்தில்குமார் மது போதையில் இருந்த இரு சிறுமிகளிடமும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளான். தன் மகளுக்காக மறுமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்தவரின் மகளையும் அவர் பாலியல் வன்கொடுமையும் செய்துள்ளான். வேலை முடித்து வீட்டுக்கு வந்த தந்தை சிறுமி உறங்கிக் கொண்டிருந்ததைக் கண்டு எழுப்பியுள்ளார். அப்போது சிறுமியின் வாயிலிருந்து மதுவாடை அடித்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த தந்தை சிறுமி தெளிந்ததும் என்ன ஏதுவென்று விசாரித்தும் உள்ளார். சிறுமி நடந்த விவரங்களை அழுதபடியே கூறியுள்ளார். இதனால் கடும் ஆத்திரமடைந்த தந்தை தன் நண்பருடன் சென்று செந்தில்குமாரை பிடித்து தர்மடியும் கொடுத்தார். பிறகு மதுரை டவுன் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் செந்தில்குமாரையும் ஒப்படைத்தார். தொடர்ந்து சிறுமியின் தந்தை அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் செந்தில்குமார் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையிலும் அடைத்தனர். தன் குழந்தைகளை வளர்க்க மறுமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்த தந்தை தன் மகளின் நிலை குறித்து கதறி அழுதது பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மாதிரியான குடூரெல்லாம் நடு ரோட்டில் நிற்க வச்சு அறுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வீடியோ கூட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.